மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களில் வாமன அவதாரம் ஒன்று. வாமனன் என்றால் குறுகிய வடிவினன் என்பது நமக்கு தெரியும். இந்த வாமனனே பின்னர் திருவிக்கிரமனாக வளர்ந்தான் என்பதையும் அறிவோம். மண்ணுலகில் மகாபலி என்ற பெயரோடு மகாசக்தி வாய்ந்த அரசன் ஒருவன் ஆள்கிறான். நல்ல குணசீலன், ஆட்சியையும் திறம்பட நடத்துகிறான். அவனது சீலம் காரணமாகவே வானுலகம் பூவுலகம் எல்லாம் அவன் ஆளுகைக்குள் வந்துவிடுகிறது. இதன்பின் அவன் ஓர் அரிய யாகத்தையும் செய்ய முற்படுகிறான். இந்த யாகம் நிறைவேறினால் மகாபலிக்கு இன்னும் எவ்வளவோ சக்தி வந்துவிடுமே என்று தேவர்கள் அஞ்சுகிறார்கள். திருமாலிடம் சென்று முறையிடுகிறார்கள். மகாபலிக்கு முக்தியை அருள வேண்டும் என்று அவருக்குமே ஆசை. அதற்காக அவர் காசிப முனிவருக்கு அவர் மனைவி அதிதி வயிற்றில் பிள்ளையாக அவதரிக்கிறார். பிறக்கும் போதே குள்ளமான வடிவத்தோடு பிறக்கிறார். அந்த குள்ள வடிவத்துக்குள்ளே வரம்பில்லாத பூரண தத்துவங்கள் எல்லாமே அடங்கி கிடக்கின்றன. எதுபோல என்றால், கோடி கோடி வருஷங்களாக ஆலமரத்தில் உள்ள அற்புத தத்துவங்கள் எல்லாம் பரம்பரையை ஒட்டிவிடாமல் வந்திருக்கின்றன. இன்னும் எத்தனையோ கோடி வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக நிற்கவும் போகின்றன. அற்புதத்தில் அற்புதம் என்னவென்றால், எவ்வளவோ விரிந்தும் ஆதி அந்தம் என்றெல்லாம் இல்லாத இந்த ஆளின் தத்துவம் எல்லாம் தென்னீர் காயத்து சிறுமீன் சினையினும் சிறியதான ஒரு வித்துக்குள்ளே அடங்கி கிடப்பதுதான். குரல் வடிவமும் அப்படித்தானே. பேரண்டத்திலுள்ள தத்துவங்களையெல்லாம் தன்னுள் அடக்கிக் கொண்டிருந்தது அந்த வாமன வடிவம். காலம் தனித்து உணர் காசிபனுக்கு வால் அதிதிக்கும் ஓர் மமகவாகி நீல நிறத்து நெடுந்தகை வந்து ஓர் ஆள் அமர்வித்தின் அருங்குரல் ஆனான் என்பது பாட்டு. இந்த வாமனன் குரலன் தோன்றிய தலம் குறுங்குடி. குறுகிய வடிவினனான வாமனன் பிறந்த குடியே குறுங்குடி என்றாகிறது. வாமன க்ஷேத்திரம் என்று பெயர் பெறுகிறது. அக்குறுங்குடியிலேயே அழகிய நம்பி வந்து கோயில் கொள்கிறான். அந்த திருக்குறுங்குடி நம்பி கோவிலில் நடைபெற்ற திருத்தேரோட்ட நிகழ்ச்சியின் தொகுப்புத்தான் இவை. திருக்குறுங்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய ஊர். திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு தெற்கே 19 மைல் சென்றால் நாங்குநேரியை சேருவோம். நாங்குநேரி ஊருக்குள் போகாமல் ஊருக்கு வடபுறத்திலே மேற்கு நோக்கி செல்லும் பாதையில் திரும்பினால் கொஞ்சம் தூரம் சென்றதும் 2 பாதைகள் பிரியும். அவற்றில் தென்மேற்கு நோக்கி செல்லும் பாதையே குறுங்குடிக்கு செல்லும். தென்புறமாக கோயிலை சுற்றி கொண்டு வந்தால் நீண்ட உயர்ந்த மதில் தெரியும். மலையை அடுத்த பிரதேசமானதால் நல்ல குளிர்ச்சோலைகளும் இவ்வூரில் நிரம்பி இருக்கும். பிரதான வாசல் கோபுரம் வழியாக உள்ளே நுழைந்து மட்டையடி மண்டபத்தையும் கடந்து வந்தால் ரதி மண்டபம் வந்து சேர்வோம். அந்த மண்டபமே திருக்குறுங்குடி ஜியார் மடத்தின் முகப்பு மண்டபமாக இருக்கிறது. அங்கு சிற்ப வடிவங்கள் உள்ளன. ரதி, அர்ஜுனன், கர்ணன், தடாதகை முதலிய வடிவங்கள் எல்லாம் நல்ல காத்திரமானவை. இவைகளெல்லாம் நமக்கு கிருஷ்ணாபுரத்து சிற்பங்களை நினைவுபடுத்தும். இந்த மண்டபத்தை அடுத்து வீதியையும் கடந்தால் கோயிலின் பிரதான கோபுர வாயிலுக்கு வருவோம். கற்சுவர்களில் எல்லாம் எண்ணிறந்த சிற்ப வடிவங்கள். ஆதலால் இந்த கோபுரத்தையே சிற்ப கோபுரம் என்பார்கள். இந்த கோபுர வாயிலை கடந்தால் துவஜஸ்தம்ப மண்டபம் வந்து சேரும். இந்த மண்டபத்தின் வடப்புறத்திலேதான் மணவாள மாமுனிகள் சன்னதி இருக்கிறது. அந்த சன்னதிக்கு முன் அழகான மண்டபம் ஒன்று உண்டு. அங்குள்ள தூண்களில் எல்லாம் அழகு அழகான சிற்ப வடிவங்கள், நுணுக்க வேலைப்பாடுகள் நிரம்பியவை. துவஜஸ்தம்ப மண்டபத்தில் ஒரு அதிசயம். அங்குள்ள துவஜஸ்தம்பம் சன்னதிக்கு எதிரே இராது, கொஞ்சம் வடபக்கமாக விலகி நிற்கும். நம் பாடுவான் எனும் பக்தனுக்காகத்தான் ஸ்தம்பம் விலகி இருக்கிறது என்று இங்குள்ளவர்கள் கூறுகின்றார்கள். குறுங்குடியை அடுத்த மகேந்திரகிரியிலேயே பாணர்கள் வாழ்கின்றார்கள். இவர்கள் யாழ் வாசிப்பதில் வல்லவர்கள். இவர்களில் ஒருவன் குறுங்குடி நம்பியை காண வருகிறான். கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷத்து ஏகாதசி அன்று வழியிலேயே பசியோடிருந்த பிரம்மரக்ஷகன் ஒருவன் இவனை பிடித்துக் கொள்கிறான்.
நம்பியை தரிசித்துவிட்டு வந்து அவனுக்கு இரையாவதாக சொல்லி விடை பெற்று கோயில் வாயிலில் நின்று நம்பியை தரிசிக்க முயல்கிற போது கோயிலின் கொடிமரம் மறைக்கிறது. ஆயினும் பக்தி சிரத்தையோடு பாடுகிறான். நம்பியும் பாணனுக்கு மறைக்காமல் இருக்க கொடிமரத்தை நகரச் சொல்கிறார். அதன்படியே அதுவும் நகர்ந்தது. நம்பியை பாணன் தரிசிக்க வகை செய்கிறது. இதனால் மெய்ப்புலகித்த பாணனும், எங்கனையோ அன்னை மீர்காள் என்னை முனிவது நீர், நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் தங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனி வாயொன்றினோடும் செல்கின்றதென் நெஞ்சமே என்ற திருவாய்மொழி பாசுரத்தை கைசிகப் பண்ணில் அமைத்து பாடுகிறான். பாட்டை அவன் பாட பாட நம்பியும் மகிழ்ந்து அவனை நம் பாடுவான் என்றே அழைக்கிறான். தன்னை பாடிய நம்பியை நம்மை பாடியவன் என்று நம்பி அழைத்ததில் வியப்பில்லை. நம் பாடுவான் என்ற பாணன் பாட்டை விரைவாக பாடுவதைக் கேட்ட நம்பி காரணம் எனவ தான் பிரம்மராட்சசனுக்கு கொடுத்து வந்த வாக்கை சொல்கிறான். நம்பியின் அருளால் பிரம்மராட்சசனது பசி நீங்கி விடுகிறது. அவன் தன்னிடம் வந்து நம் பாடுவனை புசிக்க மறுக்கிறான். இடைவந்த நம்பி சமாதானம் செய்து ஒரு பாட்டிற்கான பலனை தத்தம் செய்யுமாறு நம்பாடுவனிடம் சொல்கிறார். இதனாலேயே இத்தலத்தில் கைசிக ஏகாதசி விசேஷம் சிறப்பாக நடக்கிறது என்பார். குலசேகரன் மண்டபத்தில் நின்றே மூலவராய் நின்ற அழகிய நம்பியை தரிசிக்கலாம். நல்ல அழகான வடிவம் அவரது மேனி. உள்ளே சிலையும் வெளியே சுதையுமாக இருக்கிற கோலம். அதனால் தைலக்காப்புதான் நடக்கிறது. உபயநாச்சியார், மார்க்கண்டேயர், பிறகு எல்லாம் உடன் எழுந்தருளி இருக்கிறார்கள். கருவறையை அடுத்த கட்டில்தான் வைஷ்ணவ நம்பி என்ற உற்சவர் இருக்கிறார். இவர பக்கலில் உபயநாச்சியார், நீலாதேவி, குறுங்குடிவல்லி தாயார் எல்லாம் இருக்கிறார்கள். இவரை வைஷ்ணவ நம்பி என்பானேன் என்றால் அதுதான் உடையவர் இட்ட தாசியநாமம் என்பார்கள். ஸ்ரீ பாஷ்யகாரராம், ராமானுஜர் இத்தலத்துக்கு வந்தபோது இந்த நம்பி ஒரு சிஷ்யன் போல் வந்து அவரிடம் பஞ்ச சமஸ்காரம் செய்து கொண்டு உபதேசம் பெற்றார் என்பது வரலாறு. அந்த ராமானுஜர் இட்ட பெயரே வைஷ்ணவ நம்பி என்பதாகும். இக்கோயிலிலுள்ள நடராஜர், சிவகாமி, சோமஸ்கந்தர், சுப்பிரமணியர், பிள்ளையார் எல்லாரும் செப்பு சிலை வடிவில் குடும்பத்தோடு எழுந்தருளி இருக்கின்றனர். இவருக்கு பக்கத்திலேயே காலபைரவருக்கும் தனிச்சன்னதி இருக்கிறது. பெரிய பெரிய சிவன் கோவில்களில் விஷ்ணு இடம் பிடித்திருப்பதைத்தான் கண்டிருக்கின்றோம். இத்தலம் ஒன்றிலேயே பெரியதொரு பெருமாள் கோவில் சிவனும் பக்கம் நிற்கும் பிரானாக இருக்கிறார். சைவ வைஷ்ணவ வேதங்கள் எல்லாவற்றையும் அகற்ற நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் முயற்சித்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறியும் போது மகிழ்ச்சி ஏற்படுகிறது. வீற்றிருந்த நம்பியும் பள்ளி கொண்ட நம்பியும் தனித்தனி கோவில்களில் இருக்கிறார்கள். பக்கத்தில் பூமியில் அழுத்த பெற்ற மகாபலியும் இருக்கிறான். தலையை கொஞ்சம் பூமிக்கு வெளியில் நீட்டிக்கொண்டு கோயிலுள் நின்ற நம்பி என்னும் அழகிய நம்பி, வைஷ்ணவ நம்பி, வீட்டிருந்த நம்பி, பள்ளி கொண்ட நம்பியெல்லாம் பார்த்துவிட்டோம். இன்னும் கம்பீரமான நம்பி ஒருவன் உண்டு. அவன் மலை மீது ஏறி நிற்கிறான். அவனை மலைமேல் நம்பி என்பார்கள். அவன் கோயில் கொண்டுள்ள இடம் இக்கோயிலிருந்து சற்று தொலைவிலாகும். கோயில் அமைப்பு, மண்டபம், சிற்பங்களை எல்லாம் பார்த்தால் விஜயநகர நாயக்க மன்னர்கள் காலத்தில் இக்கோயில் விரிவடைந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. திருக்குறுங்குடி அழகிய நம்பி உலாவி இருந்து உதயமார்த்தாண்டார் என்ற அரசர் தம் பெயரால் சமர்ப்பித்த பந்தலின் கீழாக ராமதேவர் என்பவர் தம் பெயரால் அமைத்த தனி பீடத்திலே நம்பி எழுந்தருளியிருக்கிறார் என்று அறிகிறோம். நம் பாடுவான் பாடிய நம்பியை தரிசித்து அதனால் அடையும் இன்பப் பேறுகளை பெற்ற திருப்தி அடைவோம். ஆலய தரிசனத்தில் திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி அழகிய நம்பி திருக்கோவில் தரிசனத்தை தரிசித்தோம்.